அழுவாத அழுவாத, அம்மா வருவாங்கம்மா, அழுவாத. ஒரு ஃப்ளாட் அது, பக்கத்து வீடு, வீடு போட்டிருக்கு, ஆள் இல்லையா? வருவாங்க. அதான் சார், அந்த சூசைட் கேஸ் குரு மேல இருந்து குதிச்சுட்டு நம்மள சாவடிக்கிறான் சார். சார் இல்லை, வருவோம் வருவோம், ஆஃபீஸ் வந்துடுவோம் சார். நான் கூப்பிட்றேன். மேடம், நீங்கள் குருமூர்த்தி சாரோட மிஸ்ஸஸா? ஆமாம் சார். ஓஹோ, எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்ணுறது? ஃபோன் பண்ணால் மேடம் எடுக்க மாட்டீங்களோ? இல்லை சார். உன் புருஷன் மேலேருந்து குச்சி சாகும் போது ஃபோனோடய செத்தான்? கட்டம் வாங்குறப்ப மட்டும் பழிச்சுட்டு வந்து வாங்குறீங்கல்ல? அதெல்லாம் இல்லை சார். என்ன இல்லை சார்? நல்ல சார், உங்கள பணத்தை வழி சொல்லுமா? வீடு லோனில், காரு லோனில், ஊரில் ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி இருக்கா? அப்படின்னா எதுவும் இல்லை சார். ஏண்டா அஞ்சர் பேங்க்ல 9000 கொண்டு வாங்கி வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிருக்கான். விவசாயிங்க கிட்ட, வாடகை வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட, ஆட்டோக்காரங்க கிட்ட, படிக்கிறதுக்கு கடன் வாங்குறவங்க கிட்ட மட்டும் வசூல் பண்ணுவேன். கடனை திருப்பி வாங்குறது கூட தப்பு இல்லடா, ஆனா போன போட்டு போட்டு அந்த கடன் வாங்குற பழக்கத்தை உண்டாக்க நிப்பாரு, உண்டாக நிப்பாரு. அதான்டா தப்பு. வந்துருச்சு. என்னையா சாப்பாடு கமகமான வாசனை வருது? எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்த? நம்ம அக்கீம் கடையில் சார். ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறான்? 40 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறான் சார். ஓ, அவ்வளோ சம்பாதிக்கிறான், நமக்கு ஒன்றும் தரமாட்டானா? வெறும் சோத்த போட்டு அனுப்புகிறான் சார். உங்கள் ஸ்டைலில் 7.5 போட்டால் தான் சரி வரும். கொஞ்சம் வெளியே போ சார். வேலையை முடிச்சிட்டிங்களா? ஏய், ஏமாத்துறீங்களா? பணம் போடாமல் பணம் போட்டேன்னு ஏமாத்துறீங்களா? சார், உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டாச்சு சார், உங்களுக்கு மெசேஜ் வந்துருக்குமே. ஆமாண்டா, மெசேஜ் வந்தது. மெசேஜ் வந்த 5வது நிமிஷத்தில் அக்கௌண்ட்லேருந்து பணம் காணாமல் போச்சு. சார் விளையாடாதீங்க சார், காணா போனது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து. நாங்கள் பணத்தை போட்டாச்சு, அதை நீங்கள் தான் செக் பண்ணி பார்க்கணும். சொல்லுங்க சார். டேய் அறிவு, என் அக்கௌண்ட்லேருந்து 25 லட்சம் காணாமல் போச்சுடா. என்ன சார் சொல்கிறீங்க? போலீஸ் அக்கௌண்ட்டில் கை வச்சிட்டாங்களா? சார், நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், நான் கண்டுபிடிச்சு தரேன். டேய், கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க முடியாதுடா, இது வேறு மாதிரி வந்த பணம், வேறு அக்கௌண்ட், புரிஞ்சுக்க. சரி சார், உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு விடுங்க, அவனை கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணுறேன். பிடிச்சிட்டியா? ஆளை பிடிச்சேன் சார. இதான் அவன் ஃபோன் நம்பர், அவன் ஐபி அட்ரஸும் டேசர் பண்ணியா சார். ஆள் சிட்டி லிமிட் கூட தான் இருக்கான். சரி, ஃபோனை போடு. டேக் இம் ஆன் லைன் சார். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸ்கார அக்கௌண்டே கைய வைப்பேன். உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். ஒழுங்கு மரியாதையா அடிச்ச 25 லட்சம் பணத்தை அப்படியே அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ண. போலீஸ்காரன் தானே நீ? அப்புறம் ஏன் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணாம பேரும் பேசிட்டு இருக்க? என்ன நக்கலா, நீ பல்லாவரத்துல தானே இருக்க? வரண்டா, வந்து அங்கேயே உன தூக்குறா. பல்லாவரமா? உன் சைபர் கிரைம் ஆளுங்களை ஸ்கிரீன் ரிஃப்ரெஷ் பண்ண சொல்லு. இப்போ நான் எங்க இருக்கிறேன்? பாண்டிச்சேரியா. மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ண சொல்லு. இப்போ நான் எங்க இருக்கேன்? கடலூர். டெம்போ அரை செகண்ட்ல பாண்டிச்சேரியில இருந்து கடலூர் போக முடியுமா? நான் உங்ககிட்ட அடிச்சது நீ லஞ்சமா வாங்கின பணம், இப்போ உன் அக்கௌண்ட்ல சம்பள காசு 2,44,435 ரூபாய் இருக்கு, 25 பைசாவோட. இப்போ நான் இந்த போன் கட் பண்ணாத ஒவ்வொரு செகண்டும் 10,000 தூக்கிறவே பாக்குறியா? விளையாடுறியா? போன வேடா தேரிக்கே.
என்ன சார், லோனா? ஆமாம். எவ்வளவு? 6 லட்சம். 6? ஓமா வைக்கலாம். இந்த இது பர்சனல் லோன் சார். எவன் சார் பர்சனல் லோன்லாம் 6 லட்சம் ரூபாய்க்கு தரான்? இன்னைக்கு நிலமை புரியாமல் பேசுறீங்களே. ஏன் சார் வெறுப்பேத்துறீங்க? வேலையை பார்த்துட்டு போங்க சார். என் வேலையே இதுதான் சார். நான் வாங்கி தரேன். ஃபைனான்ஸ் எல்லாம் வேணும் சார். இதே பேங்க்ல வாங்கி தரேன். எப்படி? வாங்க ஒரு காபி குடிச்சே பேசுவோம். இப்பெல்லாம் எவன் சார் பர்சனல் லோன் தரான்? பர்சனல் லோனுங்கிறது ஒரு மனுஷனா இன்னொரு மனுஷன் நம்பி தரது. இப்போதான் எவனும் எவனையும் நம்புறதுக்கு தயாரா இல்லையே சார். உங்ககிட்ட கார் இருக்கா, லோன் தருவான். வீடு இருக்கா, லோன் தருவான். ஏசி ஃப்ரிட்ஜு டிவின்னு கண்ட கருமாந்திரம் எல்லாத்துக்கும் தருவான் சார். மனுஷனுக்கு மட்டும் தரவே மாட்டான் சார். இங்கே காசு இருக்கிறவங்கிட்ட தான் சார் காசே தரானுங்க. அப்பா, அதனால சார் அம்பத்தூரில் ஒரு ஜெராக்ஸ் கடை இருக்கு, அதை ப்ரௌசிங் சென்டராக விரிவாக்கம் பண்ண போகிறேன். ஒரு 40-50 கம்ப்யூட்டர் வாங்கணும்னு சொல்லி 6 லட்சம் ரூபா பிஸ்னஸ் லோன் கேளுங்க, எப்படி குணம் தரான் பாருங்க. அம்பத்தூர்ல எனக்கு கடையே இல்லை சார். ஆமா இல்லைதான், அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். பேங்காருக்கு தெரியுமா? அவனுக்கு தேவையெல்லாம் பத்திரம் மட்டும்தான் சார். சமோசா கொண்டு இங்கே வை. பத்திரத்தை நான் ரெடி பண்ணுறேன், அவன் உடனே சைட்டை பார்க்கணுன்னுவான். அங்கே அம்பத்தூர்ல ஒரு கடைக்காரரை நம்ம ரெடி பண்ணிடுவோம். அங்கே வந்து சைட்டை பார்த்துட்டு கையெழுத்து போட்டோம்னா ஒன்றே லோன் கிடச்சிடும். அதுக்கப்புறம் என்ன சார், மாதம் மாதம் வீட்டில் உட்காந்து வட்டி கட்ட போறீங்க. அவன் வாங்க போகிறான். எனக்கு என்னமோ இது சரின்னு தோணலை சார். ஏன் சார், பொய் சொல்லி யோசிக்கிறீங்களா? சரி இப்போ உண்மை தானே சொன்னீங்க. எவன் லோன் தந்தான் சார்? இங்கே கல்யாணம் பண்ணுறதுலேருந்து வேலைக்கு சேர்றதுலேருந்து பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்குற வரைக்கும் சொல்கிறதெல்லாம் பொய் தான், பில்டப்பு தான். அப்பாவை பாருங்கள் சார், வயசாகிடுச்சு. இன்னும் ஒரு கூப்பிட்டு எவ்வளோ தூரம் சுற்ற போகிறீங்க? யோசிச்சுக்குங்க. இல்லை சார், எனக்கு இது சரியும் பண்ணல சார். இரியா இந்த கதிர, ஒரு நிமிஷம் இங்கே வா. என்னப்பா? அவன் தான் பணம் தரேங்கிறான். ஏன் வேண்டாங்க? எப்பா அவன் ஃப்ராட் பண்ண சொல்கிறேன்ப்பா. பணத்தை எடுத்துகிட்டு ஓடத்தானே ஃப்ராடு. நாம தான் பேங்க்கில் கட்டிட போகிறோமே வட்டியோட. எனக்கு என்னமோ இது தப்புன்னு தோணுதுப்பா. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாங்கிறாங்க, ஒரு பொய் சொல்லக்கூடாதா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதே பொய்யே சொல்லுவீங்கப்பா? அது இல்லையா, நம்ம எங்கெங்கேயோ பணத்துக்கு அலைஞ்சோம், யாரும் தரமாட்டேன்ட்டாங்க. இப்போ இவன் தாரேங்கிறான். தங்கச்சியோட கல்யாணம் நடக்கணியா? அம்மாவோட ஆசையும் அதுதான். அதனால எப்படியாவது இந்த கடனை நீ யோசிக்காதையா. வா வா வாய்யா உட்கார். என்ன சார்? சரி சார், பண்ணிக்கலாம். சூப்பர் சார். யார் பேரில்? அப்பா பேரில். தங்கசாமி. 2014 ஒரு ஃபோட்டோ, சரி, 12 ஒரு ஃபோட்டோ, 10 ஒரு ஃபோட்டோ, 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துருவாங்க. பத்திரத்தில் நான் ரெடி பண்ணிடுறேன். லோன் கிடச்சிடும் 100%. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸா? தேங்க்ஸ் எல்லாம் வேணாம் சார். 10%. என்ன என்னவா வேலையெல்லாம் எனக்கு? 6 லட்சம் ரூபா வாங்கி தரேன், வெறும் 10%. 60,000 ரூபா கேட்குறேன், யோசிங்க. இப்போலாம் வேணாம் சார். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 6 லட்சம் ரூபா வந்த பிற்பாடு 60,000 ரூபா செக்காக கொடுங்க, போதும். சரி சார். ஆனால் கடைசி நேரத்தில் ஏமாத்திடக்கூடாது சார். ஐயே அவங்களுக்கு விசாரிச்சு பாருங்க. எங்களுக்கு பிச்சே கொடுத்தானுங்க. இதை எப்படி பேங்க்ல இருந்து மெசேஜ் வந்தா சொல்லு. சரியா, ஹாப்பி தானே? ஹாப்பி தான். பின்ன ஐடி ப்ரூஃப் கேட்ட உடனே கடன் கொடுத்துட்டா? வாங்க சார். எல்லாம் ஓகே ஆயிடுச்சா? எல்லாம் ஓகே ஆயிடுச்சியா? அது எப்படி ஓகே எல்லாம் போவோம்? நான் என்ன சொன்னேன், உங்கள் தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், 10% அது போதும். கேஷா? ம், செக்காக கொடுத்துருங்க. ஹரிகிருஷ்ணங்க, ரொம்ப நல்ல மனசியா உங்களுக்கு. உங்கள் சந்தோஷம் தான்ப்பா என் சந்தோஷம். இந்தாங்க சார். ஆ, கரெக்டாக இருக்கு சார். நன்றி. மடங்கிட்டட இதில் வை. அப்போ நாங்கள் வரட்டுங்களா? மாமா நல்லா பார்த்துக்க, இதுக்கு பேர் தான் ஏடிஎம் மிஷின். ஒரே பட்டன் மயமாக இருக்க. ஏடிஎம் மிஷினுக்கும் ஓட்டு போடுற மிஷினுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஏடிஎம் மிஷினில் பட்டனை அமுக்கிட்டா பணத்தை எடுத்துக்கலாம். ஓட்டு போடுற மிஷினில் பணத்தை வாங்கிட்டு பொத்தான அமுக்கணும். நிறைய அமுக்கிருப்ப போலே. எத்தனை எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருப்பேன். ஏ இழுக்கி இழுக்கி உள்ளே போய் வரும் வரும். பறக்காத பறக்காவட்டி. இப்போ உனக்கு ஒரு நம்பர் இருக்கு. என்ன நம்பர்? 4648. இது வெளியே யார்ட்டும் சொல்லக்கூடாது. சரி சரியா? நமக்கு 4648. 4 6 1 6 2 6 3 6 3 6. ஊட்டி தேக்கடி நமக்கு மொத்தமா புடிங்கிட்டு போயிடும். என்ன அட என்ன மாமணி, அதை கேன்சல் பண்ண. வெறும் 4648 அதை மட்டும் நமக்கு. 46 46. இப்படி விளக்கமா சொல்ல வேண்டிய என்ன போட்டு குழப்பிய. 4 6 4 8. ஓகே நமக்கு பச்சைப்பட்டனா. உன் பேர் வந்துருச்சு பாரு. ஆமா, ரங்கசாமி. இப்போ உனக்கு எவ்வளவு பைசா வேணும்? 25,000. பாரு, 2
5530 பணம் என்ன கேக்குதா? உள்ள ஆள் இருக்கோ. அந்த பணம் வந்துருச்சு பாரு. ஐயா பணம் வந்துருச்சு, பணம் வந்துருச்சு. இதே தட்டிட்டே இருந்தா பழைய உள்ள போய் என்ன பண்ணுவேன்? உள்ள போயிருமா? ஐயா பணம் வந்துருச்சே. இரு, இந்த நேரம் பார்த்து யாரு போன் அடிக்கா? அட மெசேஜ் என்னன்னு பாரு. இப்ப நீ பணம் எடுத்துல, அது உடனே உன் செல்லுக்கு மெசேஜா வந்துடும். உடனே வந்துருமா? ஆமா. அட பாவிகளா, எவ்வளவு வேகமா இருக்காங்க. அப்பா போன் போன் மறந்து வரேன். இந்த பணம் எல்லாம் எடுத்தாச்சா? இது இது கார்டு ஒர்க் பண்ண மாட்டேங்குது நினைக்கிறேன். கெட்டு போச்சா? ஆமா. இது என்ன வாழைப்பழமா கெட்டு போறதுக்கு? நீ சரியா யூஸ் பண்ணிக்க மாட்டேன். காசு எடுத்துட்டு கிளம்ப. காசு வரமாட்டேங்குது. போட்டேன் முதல்ல, இதே தான் போட்டேன், இப்படி தான் போட்டேன். அடுத்தது என்ன செய்யணும்? பின் நம்பரை போடணும். போடு. 46 48. ரங்கசாமி என்றது யாரு? நான் தான். அடுத்தது என்ன பண்ணும்? அமௌண்ட்டு எவ்வளவு? 5000. போடு. 5 50 500 5000. இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ். இதான் இதான் முதல்லயே வந்து. காடை கொடு போ. நாற்பத்தாறு 48. காடுல ஏதோ தகராறு. காடை மாத்தம். காடில் தான் ஏதோ தப்பு. பைசா பேங்க் வரைக்கும் போயிட்டு வரோம். ஆ போகலாம். என்ன மிஷின்? சார் சொல்லுங்கள் சார். இவர் எங்கள் அப்பா. இவர் அக்கௌண்ட்லேருந்து 10 லட்ச ரூபாய் பணம் காணாம போயிடுச்சு. என்னையா என்னையா சொல்லுத? பணத்தை காணுமா? காணுமா? நீங்க பணத்தை டிரா பண்ணிட்டு வெளியில போகும்போது யாராவது திருடிட்டாங்களா? இல்ல சார், அவர் அக்கௌண்ட்ல இருந்தே காணாம போயிடுச்சு. அக்கௌண்ட்ல இருந்து எப்படி சார் காணாம போகும்? அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க. 8747298472. வெயிட் பண்ணுங்க, ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணிடலாம். நீங்க தான் சார் செலவு பண்ணிருக்கீங்க. டிரான்சாக்ஷன் பாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்க டிரான்சாக்ஷன் எதுவுமே நாங்க பண்ணல சார். உங்க அக்கவுண்ட்ல இருந்து பணம் போயிருக்கு சார். நீங்க தான் யூஸ் பண்ணிருக்கணும் சார். இல்ல சார், இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் எப்படின்னே தெரியல சார். சார் எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன், நீங்க பண்ணலனா எப்படி சார்? இந்த ஆன்லைன் இன்டர்நெட் எல்லாம் சத்தியமா இவருக்கு தெரியாது சார். சார் நீங்க யார்கிட்டயாவது யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுயா. 4648 அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அவருக்கு அவ்வளவுதான் சார் தெரியும். சார் இங்க எல்லாமே டபுள் டோர் சிஸ்டம். உங்க அக்கௌண்ட உங்களை தவிர வேற யாராலையும் ஆப்ரேட் பண்ண முடியாது சார். சார் சத்தியமா இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை சார். சரி நீங்க ஒன்னு பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு எஃப்ஐஆர் காப்பி எடுத்துடுவாங்க. எங்க சைட்ல இருந்து நாங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்றோம் சார். பணத்தை எடுக்கவே இல்லை. இப்ப பணத்தை காணலைங்க, அநியாயமா இருக்கு. கடையும் காணல. என்ன நடக்குது? எனக்கு அங்க ஒரு கடை இருந்தது, இப்ப காணோம். என்னாச்சு? ஒரு மாசமா அந்த கடை அங்கதான் சார் இருந்துச்சு. இப்பதான் ரெண்டு நாளா காணோம். உள்ள அந்த ஆளு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாரு. அப்பா பேசாம இருப்பா. நீ 29C பஸ் பிடிச்சி வீட்டு போ, நான் பாத்துக்கிறேன். இல்ல நான் சொல்லியா என்ன விஷயம் இந்த விஷயத்துக்காக
போலீஸ் கிட்ட போனாலும் எந்த யூஸ்மே இல்லை. மேஜர் கதிர், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட அப்பா ஏசிபி தான். அவர்கிட்ட போனா நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டர் ஓபன் பண்றதுக்கும் கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கும் நீங்க லோன் வாங்குனதா சொல்றீங்க, கரெக்ட்டா? ஆமா சார். ஸ்டேட்மென்ட் என்ன சொல்லுது? நீங்க கம்ப்யூட்டர் வாங்கிட்டீங்கன்னு சொல்லுது. சார் இல்ல சார், இந்த ஸ்டேட்மென்ட்ல இருக்கிற எல்லா அக்கவுண்ட்டும் பிரேசில்ல இருக்கு சார். ஃபோன் பண்ணி பேசினா வேற ஏதோ மொழியில பேசுறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் உங்ககிட்ட வந்த சார். சரிப்பா, கம்ப்யூட்டர் ஆர்டர் பண்ணது, பணம் காணாம போனது எல்லாம் பிரேசில் அக்கவுண்ட் தான். ஆனா டெலிவரி அட்ரஸ் ஒன்னு இருக்கே, அதை எதை கொடுத்த? அம்பத்தூர் சார். அம்பத்தூர் கடை உண்மையிலேயே உன் பேர்ல தான் இருக்கா? இல்ல சார். அப்போ இந்த கேஸ்ல முதல் ஃப்ராடே நீ தான். கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டை ஃபோர்ஸ் பண்ணிருக்க, அது மூலமா கவர்மெண்ட்டை ஏமாத்திருக்க, ஒரு பிரைவேட் பேங்கை ஏமாத்திருக்க, இப்ப போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்க. மொத்தம் நாலு கேஸையும் சேர்த்து உன்னை உள்ள தள்ளலாம், 1.5 வருஷம் உள்ள வைக்கலாம், சரியா? பின்ன என்னமா, எவனோ ஒரு ஏஜென்ட் பணம் தரான்னு சொல்லி நீங்க ஆட்டிக்கிட்டு போய் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருவீங்களா? அதான் தூக்கிட்டான். இந்த பார், நீ அவ கூட வந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் உட்கார வச்சு பேசிக்கிட்டேன். அதே நான் ஸ்டேஷன்ல இருக்கும்போது வந்திருந்தா செவுட்ல அடிச்சு ஃப்ராடு பையன் சொல்லி உள்ள தூக்கி போட்டிருப்பேன். டெய்லி இந்த மாதிரி 1000 கேஸ் வருது. அவங்க எல்லாம் சாதாரண ஆளுங்க. நீ ஒரு மிலிட்டரிக்காரன் தானே, உனக்கு அறிவில்ல? இந்த பாருமா, அபிஷியலா ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணா அபிஷியலா வேணா நீங்க ட்ரை பண்ணுங்க. கிளம்புங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியாது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பணம் கிடைக்குமா? இன்விடேஷன் வேற அடிச்சாச்சு. எனக்கு என்னமோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது மாமா. கதிர், மனசை போட்டு குழப்பிக்காத. இந்த நேரத்தில் தெளிவாக இருந்தால் தான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க முடியும். பதட்டப்படாத மாப்பிள்ள, பணம் எப்படி கிடைச்சிரும் மாப்பிள்ள? ஏயா, நாம் ஒன்றா வேறு பேங்கில் 10 லட்சம் கடன் வாங்கலாமா? நினைக்கிறேன். அப்பவே சொன்னேன், காசு வாங்கி வாங்கி அம்மாவை சாவடிச்சிட்டீங்க. இப்ப என்ன கொல்ற? அடுத்தது அவளையும் கொன்றுவேன். நீ மட்டும் கடன் வாங்கிட்டே போ. அப்பா, உங்களை அடிச்சிடுவேன் பயமா இருக்குப்பா. போயிடு, போயிடியா? அந்த 6 லட்சம் ரூபாய் ஃப்ராட் பண்ணதான் ஒத்துக்கிறேன். ஆனால் மீதி இருக்கிற 4 லட்சம் ரூபாய் எங்கள் அம்மா தையல் மிஷினை மிதிச்சு மிதிச்சு சேர்த்த பண்ணும். அது எனக்கு வேணும். நான் விட மாட்டேன். ஏய், யார் நீ? எவன் அமிச்சான்? மினிஸ்டர் எதுக்கடி ஃபாலோ பண்ண? ஏதாவது சொல்லு. இந்த அப்பா, உன்னை மிரட்டலாம் மாட்டோம். சிம்பிளாக உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் உரிச்சு ஒரே ஒரு ஃபோட்டோ, அப்புறம் உண்ணாமிச்சிருவோம். விஷயம் வெளில போச்சு. அடுத்த நிமிஷம் உன் போட்டோ ஆன்லைன்ல ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி இன்ச் இன்ச்சா ரசிப்பாங்க. யோசிச்சு பார், உன் மானமே போயிடும். ஏண்டி நான் இவ்வளோ சொல்றீங்க? கொஞ்சம் கூட பயம் இல்லை? ஏதாவது சொல்றேன், என்னை விட்டுருங்க, ஒன்றும் பண்ணிடாதீங்க. கெஞ்சே, வாயை திறந்து பேசுறீ, அப்படி என்னடி வச்சிருக்க வாயில?
வணக்கம் பிக் பாஸ். ஃபாரின் சாமியார் பேரு விளாடிமீரா? பாண்டிச்சேரியில பஜனை பாடுறவன்லாம் சிஸ்டத்தை நோண்ட விட்டா எப்படி? அதான் அவனுக்கு ஒரு பூஜையை போட்டு சிஸ்டத்தை தூக்கி நோட்டேன். உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறந்துட்டீங்களா? மறக்கல தலைவா. பொதுவா நம்மளுக்கு நல்லது செஞ்சவங்களே மறக்க மாட்டோம். நீங்க வேற நல்லா வெச்சி செஞ்சிருக்கீங்க, மறக்க முடியுமா? நீங்க புத்திசாலிதான். சிஸ்டத்துல இருந்து இன்ஃபர்மேஷன் எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நான் மிலிட்டரிக்காரன், ஒருத்த மூலையில இருந்தே இன்ஃபர்மேஷன் எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ இதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீ இருக்கிற இடத்துக்கு நான் வரேன். ஜிபிஎஸ்ஸா? உங்க முன்னாடி ஒரு ஸ்கிரீன் இருக்கும், அதை கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. காபி கேட். காபி இல்ல தலைவா, கல்வி. நீங்க கத்து கொடுத்த வித்தையில இது ஒரு வித்தை குடுனாதா? இப்போ என்கிட்ட இன்னொரு வித்தையும் இருக்கு, அதே இருக்கட்டுமா? உன் அக்கவுண்ட்ல இப்ப பணம் வந்துட்டு இருக்கே, அது யாரோட பணம் தெரியுமா? தமிழ்நாடு போலீஸோட பணம். புரியலையா? உவால வச்சு தமிழ்நாடு போலீஸோட சம்பள அக்கவுண்ட்டை தூக்கிட்டேன். கான்ஸ்டேபிள் இருந்து டிஜிபி வரைக்கும் சம்பளத்தை காணும்னு பதறிட்டு இருப்பாங்க. மொத்த பணமும் இப்போ உன் அக்கவுண்ட்ல. சைபர் கிரைம் வேற நோண்டு நோண்டு நோண்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. தமிழ்நாடு போலீஸ் வேற எண்ணி மூணே மணி நேரத்துல உன்னை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. முடிஞ்சா அதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகிற வழிய பாரு. யூ நோ சம்திங், இதுவரைக்கும் நான் உன்னை நம்பர் தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ ஒரு ஆள் மாதிரி தெரியுற. நான் உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் ஐ லவ் யூ. ஒண்ணுமே பண்ண முடியாது.